இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டு தோட்டத்துல கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. அதை நாங்க வெட்டி எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு போய் நாங்க சமைக்க போறோம். அதுதான் நம்ம நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். ஒரு செடியில நாங்க எடுத்துட்டோம். பர்பிள் கலர்ல இருக்க கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய். நம்ம அடுத்த செடியில பறிக்க போலாம். வாங்க. ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. இது கிரீன் கலர் கத்திரிக்காய். பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட், ரொம்ப அழகா பச்சையா ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு. இது ஒரு வெள்ளை கத்திரிக்காய், எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெருசா வந்திருக்குன்னு. எங்க வீட்டுல இவ்வளவு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கிறது எனக்கு எங்க வீட்டுல ரொம்ப காய்ச்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாவஸா இருக்கு. கத்திரிக்காய் எல்லாம் அறுத்தாச்சு. நம்ம இப்போ போய் சில்லியா இருக்கலாம். இது மூணு பர்பிள் கத்திரிக்காய் இருக்கு, ரெண்டு பச்சை கத்திரிக்காய் இருக்கு, ஒரு வெள்ளை கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் இருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் பறிக்க போலாம். வாங்க பாருங்க எவ்வளவு நீட்ட நீட்டமா காய்ச்சிருக்குன்னு பாருங்க. அடுத்த செடியில் போய் எடுப்போம். இதில் கொஞ்சம் சில்லி சேர்த்து வாங்கி எடுக்கலாம். இது நல்லா காஞ்சி போயிருச்சு. இது நம்ம ட்ரை சில்லிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடியில தான் ரொம்ப நிறைய மிளகாய் இருக்கு. உங்க வீட்லயும் இந்த மாதிரி காய்ச்சதுன்னா நீங்களும் இந்த மாதிரி வீடியோ போட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி காய்ச்சதுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீட்டில் இருக்க மிளகாய் ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான மிளகாவா இருக்கும். கெமிக்கல் எதுவும் போடாம உரம் மட்டும் போட்ட மிளகாவா இருக்கும். நம்ம வீட்டில் சமைச்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எவ்வளோ சில்லிஸ் பார்த்தீங்களா, ரொம்ப நீட்ட நீட்டமாக இருக்கு. எல்லாம் இந்த பாதி கலரை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கு பார்த்தீங்களா. கேரளா மிளகாய் ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப காரமா இருக்கும். மிளகாய்னு சொல்லுவாங்க. இது நம்ம
வத்தல் கூட பண்ணியிருக்கலாம். சீனி மிளகாய் உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வள வீட்டில் கொஞ்சம் பிறண்டு வச்சு அதை நான் வெட்டப்போறேன். துவையல் செஞ்சு சாப்பிடலாம், இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் இது நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். புலகாவும் நிறைய இருக்கு, அதையும் பிக்கலாம். கொரோனா டைம்ல வெத்தலை சா கசாயம் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நாங்க கொஞ்சம் வெத்தலை பறிச்சுக்கிறோம். எவ்வளோ பெரிய வெத்தலைச்சு வெத்தலைனே. அந்த ரெண்டு வெத்தலையும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆனால் அதோட அங்கே நிறைய பெரிய பெரிய இலை இருக்கு. இவ்வளோ காய்கறி எங்கள் குட்டிய கொடையிலேருந்து எடுத்திருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி கொடன் போட்டு உங்கள் வீட்டிலேருந்து காய்கறி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.